ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக அன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் ஒரு கேள்வியை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு வித்தியாசமான கேள்வி சமையல் நன்கு தெரிந்தவர் சொல்லிக் கொடுக்கும் சமையல் எப்படி இருக்கும் இப்போது நம்ம எல்லாருமே சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு நிறைய தவறுகள் செய்வோம் இல்லையா முத முத வந்து சமைக்கிறப்போ சில சமயம் இந்த பாத்திரத்தை வந்து தீ பிடிக்க வச்சுருவாங்க இல்லை ஏதாவது வேக வைக்கிறது ஏதாவது ஒரு விதமான தவறுகள் செஞ்சு தான் பழகுவோம் இல்லையா இப்போது நான் ஒரு எக் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ ஒரு உணவு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி செய்ய போகிறோன்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்மள்ட இருக்குது ஆனால் நம்மளுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் ஏதோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தோன்றதை போல் போட்டு ஏதாவது செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா ஆனால் என்ன ஆகும் அதற்கு வாங்கி வச்சுருக்கிற எல்லா பொருளுமே கடைசியில் வீணாக தான் போகும் ஏன்னா நம்ம செஞ்சதை சாப்பிட முடியாத மாதிரி ஆயிரும் ஏன்னா நம்மளுக்கு அதை செய்ய தெரியாது அப்போது ஆனால் இதே இது ஒரு நன்கு சமைக்க தெரிந்தவர் நம்மளோடு இருக்கிறாரு அப்படின்றப்போ அவர் சொல்லித்தராருன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நீ இந்த காரியத்தை போடு இதை கொஞ்சம் நேரம் வேக வெயி இல்லை இதுக்கப்புறம் இதை ஊற்று அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒருத்தவரு பக்கத்துலேருந்து நம்ம சொல்லிக்கி கொடுத்துட்டே இருந்தால் அப்போ என்ன நடக்கும் நம்ம சரியான விதத்தில் ஒரு சாப்பாடை வந்து செஞ்சிட முடியும் நம்மளால் இல்லையா ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இந்த ரெண்டு சினாரியோலையுமே ரெண்டு சூழ்நிலையுமே ஒரே விதமான பொருள்கள் தான் ஆனால் முதல் தடவை நான் செய்கிறப்போ எனக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியாது என்னை வந்து கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அதனால நான் ஏதோ எனக்கு மன மனம் போல் நான் ஏதோ செஞ்சு அது சரியாக வராமல் போயிடுச்சு ஆனால் அதே நேரம் அதை எப்படி செய்யணும் அதை எப்படி ஒரு சரியான ஒரு ருசியுள்ள ஒரு பதார்த்தமாக செய்ய வேண்டும் என்று தெரிந்த ஒரு நபர் நம்மளோடு இருக்கும் பொழுது அவர் சொல்ல சொல்ல நம்ம செய்கிறப்போ அது என்ன நடக்குது அதே பொருள் தான் ஆனால் ஒரு நல்ல சுவையான உணவாக மாறிடுது அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட இப்படி தான் நம்ம நிறைய வேலைகளில் யோசித்துட்ருக்கோம் இல்லையா நம்மளுக்கு தாளந்து இருக்குது திறமைகள் இருக்குது நம்மளுக்கு எல்லா காரியமும் இருந்தும் ஏன் வந்து ஒரு வாழ்க்கை ஒரு நிறைவடையாமல் இருக்குது ஏன் வந்து இன்னும் ஒரு ஆசிர்வாதத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் இருக்குது ஏதோ ஒரு விதமான வேதனையும் ஏதோ ஒரு விதமான ஒரு வெறுமையும் என் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற கேள்வி சில சமயம் நம்மளுக்கு வருது இல்லையா அப்போது அதனால தான் ஆண்டுகளுடைய வார்த்தை இன்றைக்கி ஒரு வசனம் அழகாக சொல்லுகிறது அவர் நமக்கு வழிகாட்டுகிற தேவன் இல்லையா நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார் அப்போ அவரோட வார்த்தையை தான் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அது மாத்திரமில்லை இன்னொரு வசனம் சொல்லுகிறது ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் போதும் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்னு ஆண்டவரோட வசனம் சொல்கிறது அப்போ இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்கிறோமா அப்போது அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆலோசனையில் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அப்போ என்ன நடக்குது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்ய நினைக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம வந்து அதை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறோம் அப்போது இல்லையா அதுதான் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக நம்மளுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தெட்டாம் வசனத்தில் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது இங்கே ஆடுகள் என்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவரை விசுவாசிக்கிற தன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்றார் அப்போ நானும் நீங்களும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லைன்ட்டு ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று நம்ம செய்கிறோமா இல்லை நம்மளுடைய சுய புத்தியில் சார்ந்து செய்கிறோமான்றதை யோசிக்க வேண்டியது இருக்குது அப்போ நம்மளுடைய சுய புத்தியில் செய்கிறப்போ நான் சொன்ன இந்த சமையல் எக்ஸாம்பிள் போல தான் எல்லாமே இருக்கும் எல்லா க கறி காய்கறி எல்லாமே இருந்தால் கூட நம்மளால் ஒரு நல்ல பத ஒரு ருசியுள்ள ஒரு உணவை சமைக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு அது சமைக்க தெரியாது அப்போது ஆனால் அதே நேரத்தில் அதை எப்படி சமைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்குற ஒருத்தவர் நம்மளோடு இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வழிகாட்டுதலின்படி நம்ம செய்கிறப்போ நம்மளுக்கு அதனால என்ன நடக்குது ஒரு நல்ல சரியான காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்போ அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் என்னையும் உங்களையும் நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கையில நான் எடுக்கிற எல்லா முடிவுகளும் ஆண்டவருடைய ஆலோசனையை சார்ந்திருக்கிறதா இல்லை நான் என்னுடைய சுயத்தில் எனக்கு எது நலமாக தோன்றுகிறது என்று அதன் அடிப்படையில் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்றத நான் நீங்கள் ஆராய்ந்து பொழுது கர்த்தருடைய வசனம் ஒரு வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் நீங்கள் பார்க்குறப்போ கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார்னு போட்டிருக்கு ஏன்னா இனி உலகத்தில் ஐஸ்வர்யத்தை நிறைய பேர் நிறைய விதமாக சம்பாதிக்கிறாங்க இல்லையா ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தினால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லை வேதனையோடு இருக்கிறாங்களா அப்படின்றது தான் கேள்வி அப்ப ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிற அந்த ஐஸ்வர்யம் இல்லை ஆசிர்வாதம் வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அப்போ ஆண்டவர் காட்டுகிற வழியில் நம்ம செல்லும் பொழுது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும் என்று நாம் விரும்பும் பொழுது அது ஒரு வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யமாக ஒரு ஆசிர்வாதமாக அது நிச்சயமாக நமக்கு இருக்கும் அப்போ இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன்றாரு அப்போ அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறவர்களாக அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுவர்களாக நம்ம இருக்கிறோமான்றது பார்க்கணும் இல்லையா ஏன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது மூன்று காரியம் முக்கியமான காரியங்கள் உண்டு ஒன்று வந்து முதலாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம கேட்கணும் அப்போ கேட்கிறதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும் அதற்கு ஆண்டவரோட வார்த்தையை படிக்கணும் அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்ற தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த கட்டாயம் முதலாவது உண்டு ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும் ஏன்னா நிறைய வேலைகளில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நம்மளுடைய சுய புத்திக்கு மாறானதாக இல்லை இந்த யதார்த்தமான சூழ்நிலைக்கு மாறா மாறானதாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து சந்தேகங்கள் வரலாம் இல்லையா இது உண்மையிலே ஆண்டவர் இதை செய்ய முடியுமா இப்படி சொல்கிறாரே இது எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ட்டு சந்தேகங்கள் நம்மளுக்கு எளிதாக வரும் அப்போ ரெண்டாவது முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் முழுமையாக கர்த்தர் இதை செய்து முடிப்பார் என்று நம்ப வேண்டும் கடைசி மூன்றாவது முக்கியமான காரியம் பார்த்திங்கன்னா அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்போ அதுதான் இந்த மூன்று காரியங்கள் முழுமையடையும் பொழுது தான் என்ன நடக்கும் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த நோக்கங்கள் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்வோம் யூ ஆல் ஹாவ் எ பிளெஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளெஸ் யூ